ويضل من يشاء بيده الخير وهو على كل شيء قدير اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله لقد كان في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر அம்மா அம்மாபாத் அதாவது உஸ்மான் ரதியல்லாஹ் ஒன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் இருபத்தி இரண்டாம் பாகத்தை எட்டியுள்ளோம் அலஹ்துல்லா பொதுவாக இது வந்து நமது வரலாற்று உரையின் முப்பத்தி இரண்டாம் பாகம் அதில் குறிப்பாக உஸ்மான் அவர்களினுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் இருபத்தி இரண்டாம் பாகம் ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சரில் இருந்து கண்டினியூ பண்ணலாம் இறுதி இறுதியாக இருபத்தி ஒன்றாம் பாகத்தில் நம்ம ஒரு இடத்துல வந்து முடிச்சிருந்தோம் ஸோ அது வந்து ஒரு புள்ளியில் வந்து முடியுது அதாவது இதற்கு மேலும் உஸ்மான் அவர்களே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அதை அதனுடைய தோற்றுவாயை நோக் நோக்கி மீட்டெடுக்க வேண்டும் அதாவது இந்த விவகாரத்தை அதனுடைய ஆர்ஜினை நோக்கி கொண்டுட்டு போகணுன்னு அதனுடைய தோற்றுவாய் என்ன அப்படின்னா அஷூரா அஷூராவை நோக்கி இந்த விவகாரத்தை கொண்டு சென்று மக்களின் கைகளிலேயே இந்த விவகாரத்திற்கான முடிவை விட்டுவிட வேண்டும் என்பது போல் புனு அபி வக்காஸ் அவர்களிடம் உஸ்மான் அவர்கள் கூறியதாக நம்ம வந்து அந்த விஷயத்தோடு முடிச்சிருந்தோம் ஸோ உஸ்மான் ரத்தியல்லாஹன்ஹூ அவர்களினுடைய மரணம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது இந்த அதாவது நம்ம வந்து இப்போ லாஸ்ட் ஃபேஸில் இருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் உஸ்மான் அவர்களை பேக்கப் பண்ணுவதற்காக ஈராக்கிலிருந்தும் அஷ்ஷாமிலிருந்தும் ஃபோர்ஸஸ் படைகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தி வந்து மதீனாவில் உள்ள அவருடைய வீட்டை முற்றுகையிட்டிருந்த அதுபோல் இதற்கு ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும் என்று இஸ்லாமிய நிலப்பரப்பின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து அங்கே வந்து குழுமி இருந்த முஸ்லிம்களின் காதுகளை எட்டுகிறது அதாவது ஹலீஃபாவை பேக் பண்ணுவதற்காக படைகள் வந்து ஈராக்கிலிருந்தும் இருந்தும் அனுப்பி வைக்கப்படுகின்றன அப்படிங்கிற செய்தி ஸோ அதற்கு முன்னால் அந்த படை வந்து சேர்வதற்கு முன்னால் இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு முஸ்லிம்கள் வந்து வந்து சேர்கின்றனர் ஏன்னா அந்த படைகள் வந்து விட்டன என்றால் அது ஒரு மிகப்பெரிய கலைபுரத்திற்கும் கலவரத்திற்கும் வழிவகுக்கும் அதன் மூலமாக அது ஒரு மிகப்பெரிய இரத்த கலரியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த அளவுக்கு போக வேண்டாம் அதாவது பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு முஸ்லீம்கள் வருகின்றனர் இன்ஃபேக்ட் இந்த முடிவில் தான் உஸ்மானும் இருக்கிறாரு ஆனால் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் உரையில் வந்து சொன்ன மாதிரி பனு உமையா கோத்திரத்தார் உஸ்மான் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த பனு ஹக்கம் வகைராக்கள் மர்வானி மர்வானி வகைராக்கள் உமையாக்களில் இருந்த அதாவது பதவிகளில் இருந்தவர்களும் பணம் படைத்தவர்களும் வேறு மாதிரி யோசித்து கொண்டிருந்தார்கள் எதிர்த்தரப்பில் இருந்த முஸ்லீம்களோடு சண்டை செய்வதற்கும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கும் அதாவது ஏதேனும் செய்து இந்த முஸ்லிம்களை விரட்ட வேண்டும் அல்லது அழித்தொழிக்க வேண்டும் சண்டையிட வேண்டும் அந்த மாதிரியான ஒரு ஒரு போர் மனநிலையிலே இருந்தாங்க பனு உம்மையாக்கள் வேரஸ் இன் தி கேஸ் ஆஃப் உஸ்மான் உஸ்மான் ரதி உல்லாஹ் உன்ஹூ அவர்களுடைய விஷயத்தில் அவர் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருந்தார் இந்த விவகாரத்தை ஷூராவை நோக்கி மீட்டெடுக்க வேண்டும் என்பதாக சோ அப்போ உஸ்மான் அவர்கள் வந்து அபி அபிவக்காஸிடம் இந்த விஷயத்தை கூறியதும் சாதிபுனு வக்காஸ் அவர்கள் அலி அவர்களிடம் வந்து உஸ்மான் அவர்கள் கூறியதை கூறுகிறார் அதாவது கூறுவதற்கு முன்னால் அபி வக்காஸ் ரதியுல்லாஹ் ஒன்ஹூ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அலி ரதியுல்லாஹ் ஒன்ஹூ அவர்களிடம் நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன செய்தி அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு செய்தியை இதுவரை எந்த மனிதரும் இன்னொரு மனிதருக்கு கொண்டு வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஸ்டோட ஒரு பீடிகையோட சொல்றாரு உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு செய்தியை யாருமே இன்னொரு மனிதருக்கு கொண்டு சென்றதில்லை அப்படின்னு அது என்ன செய்தி அப்படின்னா உஸ்மான் வந்து ஃபைனலாக தன்னுடைய பதவியிலிருந்து இறங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது இது வந்து எப்படி நம்ம வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா ஏன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான கோரிக்கைகள் உஸ்மான் அவர்களிடம் முன்வைக்கப்பட்ட போது வெகுஜனமிடமிருந்தும் முன்வைக்கப்பட்டது பிரசித்தமான சகாபிகளில் சிலரும் முன்வைத்தார்கள் நீங்கள் அதாவது பதவி இறங்க வேண்டும் உங்களுடைய பதவியில் தகுதி வாய்ந்த வேறொருவர் அமர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வரும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு அதற்கு உஸ்மான் அவர்கள் சம்மதிக்கலை உஸ்மான் அவர்கள் சொன்ன பதில் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அல்லாஹ் எனக்கு அணிவித்த இந்த ஆடையை வந்து நான் எக்காரணத்தை கொண்டும் கழற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா அதாவது அல்லாஹ் எனக்கு தந்த அல்லது அல்லாஹ் எனக்கு அணிவித்த இந்த சட்டையை அல்லது ஆடையை வந்து நான் வந்து கலற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இப்போ வந்து உஸ்மான் அவர்கள் அந்த முடிவுக்கும் விட்டார் ஏன்னா இந்த சட்டையை அல்லது ஆடையை கலற்றாவிட்டால் இதற்கான தீர்வுகள் எட்டப்படாது மேலும் விவகாரம் சிக்கலாகத்தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துவிடவே இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாரா ஆனால் இட்ஸ் டூ லேட் அவர் வந்து இந்த முடிவை எடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் விவகாரம் ஏற்கனவே கை மீறி சென்று விட்டிருந்தது சரிங்களா ஏன்னா அவருக்கு பாதுகாப்பாக வரும் படை அதாவது அஷாமில் இருந்தும் இருந்தும் வரும் படையும் சரி அவரோடு இருக்கக்கூடிய பனுமையா கோத்திரத்தார்களும் சரி அவருக்கு எதிராக இருக்கும் வெகுஜன முஸ்லிம்களோடு மல்லு கட்டுவதற்கும் சண்டை செய்வதற்கும் தயாராக இருந்தன சரிங்களா எதிர்த்தரப்பு முஸ்லிம் மக்களும் வந்து தயாராகத்தான் இருந்தனர் போத் கேம்ஸ் ஆர் அப் ஃபார்ஃப்ரண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு எதிர்படுதலுக்கு ஒரு நேரடியான ஒரு மோதலுக்கு ரெண்டு பேருமே தயாராகத்தான் இருந்தார்கள் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு வெள்ளம் கரை புரண்டு ஓடும் ஒரு நேரத்தில் அணை போடுறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது பலன் இல்லை அப்போ அணை போடுறது அந்த மாதிரி அந்த நேரத்தில் இந்த முடிவை எடுப்பது பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த முடிவுக்கு உஸ்மான் அவர்கள் வருகிறார்கள் சரிங்களா சோ அப்போ உஸ்மான் அவர்களுடைய இறுதி நாள் எப்படி இருந்தது அறிவிப்புகள் சொல்கின்றன அவர் மரணித்த அல்லது கொல்லப்பட்ட அந்த இறுதி நாளில் அவர் நோன்பு நோற்றிருந்தார் என்பதாக சரிங்களா ஒன்ஸ் அகேன் இதுவும் அவருடைய அதாவது இப்போ உள்ள மன்னர்கள் ஜனாதிபதிகள் தலைவர்கள் மந்திரிகள் அதாவது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களிடம் நாம் அரிதிலும் அரிதாக காணக்கூடிய பண்பு நலன் அதாவது பிரின்சிப்பல் டிஸ்டன்ஸ் ஆயிரம் தான் தலைவராக இருந்தாலும் அவருடைய கடமைகளை அடிப்படை கடமைகளை அவர் வந்து நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் என்பதையும் தாண்டி அவர் வந்து உபரியான சடங்குகளை வணக்க வழிபாடுகளையும் செய்யக்கூடியவராக இருந்தார் நன்மை கருதி இறைவனுக்காக ஸோ அந்த நேரத்தில் அந்த நாளில் ஒருவேளை அவருடைய உள்ளுதிப்பு அவரிடம் சொல்லியிருக்கலாம் இந்த நாளில் அதாவது இந்த நாள்தான் அவருடைய இறுதி நாளாக இருக்கப்போகிறது போகிறது என்று ஸோ அந்த நாள்ல அவர் வந்து நோன்பு நோற்றிருந்தார் அதாவது ரெண்டு நேரேஷன்ஸ் வருது ஒரு நேரேஷன் ஹிஸ்டாரிக்கல் நேரேஷன் எப்படி வருது அப்படின்னா முஸ்லிம்களில் ஒரு குழு வந்து அவருடைய பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த முஸ்லிம்களையும் தாண்டி அவருடைய வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து விடுகின்றனர் எப்படியோ வேறு வழியை கண்டுபிடித்து அத்துமீறி நுழைந்து விடுகின்றனர் அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் யார் என்று வருகிறது என்றால் முகமது இப்னு அபூபக்கர் அபூபக்கர் அவர்களுடைய மகன் முகமது சரிங்களா பின்னாட்களில் அலி ரத்தியுல்லா அவர்களுக்கு மிக அதாவது அவர்களுடைய ஆல்ரெடி அலி அவர்களுடைய பராமரிப்பில் தான் இவர் வந்து இமாம் ஹசன் ஹுசைன் அவர்களோடு வளர்க்கப்படுகிறார் அலி அவர்களினுடைய கிலாஃபத்திலும் அவரோடு இருக்கிறார் முவாவியா அவர்களால் கொல்லப்படுகிறார் அது ஒரு மாதிரியான கொடூரமான கொலை அந்த சப்ஜெக்ட் வேற சோ முகமது இப்னு அபு பக்கர்னுடைய தலைமையில ஒரு முஸ்லிம் குழு உள்ளே சென்று அதாவது இந்த பாதுகாப்பை மீறி உள்ளே சென்று அவரை கொலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரேஷன் இருக்குது இன்னொரு நேரேஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேமஸ் கம்பேனியன் அதாவது நபிகளாரனுடைய ஒரு பிரசித்தமான சஹாபி அவருடைய பெயர் வந்து நையார் நையார் இப்னு யாத் அப்படின்னு வருது இவர் வந்து உள்ளே சென்று விடுகிறார் சரிங்களா இவரும் அப்போசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சஹாபி அதாவது அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு வயதாளி நபிகளாரனுடைய ஒரு தோழரும் கூட அவர் வந்து உள்ளே சென்று விடுகிறார் என்னதான் அவர் வந்து அப்போசிஷன் கேம்ப்ல இருந்தாலும் அதாவது உஸ்மான் அவர்களுக்கு எதிராக அவர் பதவி இறங்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து அவருடைய வீடை முற்றுகையிட்டிருந்த அந்த முஸ்லிம்களுடன் அவர் இருந்தாலும் அவர் வந்து உள்ளே சென்று உஸ்மான் அவர்களிடம் உரையாற்றுகிறார் அவர் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா முஸ்லிம்களையே நீங்கள் இந்த மாதிரியான கொந்தளிப்பிலே வச்சிருக்கிறேங்க ஒருவரோடு ஒருவர் பகைத்து கொள்ளும் ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது முஸ்லிம்களுடைய குழுக்கள் இரண்டு துண்டாக பிரிந்து ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளும் ஒரு சூழல் இருக்கிறது சரிங்களா அந்த சூழல்ல ஏன் நீங்கள் முஸ்லீம்களை வச்சிருக்கிறீங்க உங்களுடைய பொறுப்பை வந்து நீங்க துறங்க உங்களுடைய பொறுப்பில் இருந்து நீங்கள் இறங்குங்க உங்களுடைய பதவியிலிருந்து இறங்குங்க அதற்கு பிறகு தகுதியா தகுதி வாய்ந்த ஒருவர் இந்த பதவியில் அமரட்டும் நாம் அனைவரும் கைகோர்த்து ஒன்றிணைந்து முஸ்லீம்களாகவே பயணிப்போம் நமக்குள்ளால் வந்து எந்த பிளவுகளும் சச்சரை சச்சரவுகளும் சண்டைகளும் வேண்டாம் சரிங்களா இப்போ சண்டை வர்றதுக்கு அல்லது வரப்போகிறதுக்கான காரணமே நீங்கள் தான் ஸோ நீங்க அதற்கான அப்போ நீங்கள் தான் காரணம்னா நீங்கள் தான் தீர்வாகவும் இருக்க முடியும் அப்போ தீர்வை வந்து நீங்க முன்வைங்க எதற்கு இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவர் வந்து கொல்லப்படுறாரு சரிங்களா நல்லா கேட்டுக்கிடுங்க இந்த சஹாபி வந்து கொல்லப்படுறாரு யாரால் கொல்லப்படுறாரு அப்படின்னு அறிவிப்புகள் சொல்கின்றன என்றால் மர்வானி வகைராக்களால் கொல்லப்படுகிறார் அதாவது உஸ்மான் அவர்களுக்கு அஃப்கோர்ஸ் உஸ்மான் அவர்கள் வந்து தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி மாதிரி மர்வான் இபுனல் ஹக்கம் வச்சிருந்தாரு மர்வான் ஹக்கம்னாலேயே பல நேரங்களில் பல பிரச்சனைகள் வந்திருக்கின்றன சோ அந்த மர்வானி வகைராக்களும் பனுமையா மையா வகைராக்களும் எப்படி மல்லு கட்டி கொண்டு நின்றனர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த மர்வானோடு இருந்த பனுவையா வகைராக்களால் இந்த சஹாபி வந்து கொல்லப்படுறாரு உஸ்மான் அவர்களிடம் பேசி கொண்டிருந்த சஹாபி கொல்லப்படுறாரு சரிங்களா சோ இவரு வந்து கொல்லப்பட்ட அந்த விஷயம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வந்து அவருடைய வீட்டை முற்றுகை முற்றுகையிட்டு போராடி கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய காதுகளை எட்டுகிறது சரிங்களா இதனால் சீற்றம் கொண்ட முஸ்லிம்கள் வந்து வர்றது வரட்டுன்னு சொல்லிக்கிட்டு பாதுகாப்பையும் மீறி அத்து மீறி அவருடைய இல்லத்திற்குள் நுழைந்து அவரை கொன்றுவிடுகின்றனர் சரிங்களா இரண்டு விதமான நேரேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் வாட் எவர் தி இஸ் அவர் வந்து எப்படி கொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பிரேக் விட்டு சொல்கிறதாக இருந்தால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்து இந்த விஷயத்தில் நமக்கு வந்து நம்மளுடைய சொந்த வரலாற்று அனுபவத்தில் நமக்கு அதீத பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க அதாவது ஒரு தலைவர் ஆட்சியாளர் தவறு செய்கிறார் அவருடைய கொள்கை முடிவுகள் தவறாகி போகின்றன அந்த தவறை அவர் ஒத்துக்கொள்ள அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் சரிங்களா அந்த ஆட்சியாளர் தன்னுடைய அதாவது அந்த பொறுப்பில் அதற்கு மேலும் தான் நீடிப்பதற்கு தகுதியானவர் அல்ல என்பது தெரிந்தும் தன்னுடைய பொறுப்பை துறக்க மறுக்கிறார் பொறுப்பிலிருந்து கீழிறங்க மறுக்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த ஆட்சியாளர்களுடைய கொள்கை முடிவுகள் வந்து தன்னுடைய குடும்பம் கோத்திரம் நண்பர் வட்டங்களை சார்ந்தவர்களுக்கு அதீத சலுகை காட்டி உள்ளபடியே அந்த வட்டத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய தகுதியான பலரை வந்து புறக்கணித்தால் அதாவது பதவிகள் வழங்கு வழங்கும் விஷயத்தில் இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல நெப்பட்டிசம் ஆர் ஃபேவரிட்டிசம் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கே வந்து பதவிகள் வழங்குவது குறிப்பாக இந்த கேஸில் குடும்பம் கோத்திரம் நண்பர் வட்டம் இந்த இதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு பாலிசியை ஆட்சியாளர் டிவைஸ் பண்ணும்போது வாட் டு யூ டூ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது ஏன்னா இதே கேள்விகள் வந்து அந்த முஸ்லீம்கள்ட இருந்து அந்த கேள்விகளுக்கான பதிலாக அதற்கான எதிர்வினையாகத்தான் அவர்களினுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன சரிங்களா ஸோ அதே கேள்வியை தான் நம்மளும் வந்து நம் நான் அதாவது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த வரலாற்று அனுபவங்களிலிருந்து நம்ம வந்து பாடங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா அந்த கேள்வியை கேட்டு அதற்கு போல் அந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம வந்து குரான் ஹதீஸ் ஒளியில் வரலாற்று ஒளியில் கண்டடைய முயற்சி செய்ய வேண்டும் சரிங்களா இது வந்து இன்னமும் ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டடையாமல் தான் இத்தனை நூற்றாண்டுகளை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை நாம் வந்து கடந்திருக்கிறோம் அந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்னமும் நாம் கண்டடையாததன் விளைவுதான் இன்னைக்கு சர்வதேச அரங்கில் அரங்கில் முஸ்லிம்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டில் சோ கால்ட் அரப் லீடர்ஸ் முஸ்லீம் லீடர்ஸ் ஆர் கிளைமிங் லெஜிடிமசி இன்னமும் அவர்கள் அவர்களினுடைய சோ கால்ட் அறிஞர்கள் மூலமாக அவர்களுடைய சட்டப்பூர்வ தன்மையை தக்க வைத்துக் கொண்டும் அதை பேணி கொண்டும் இருக்கின்றனர் முஸ்லிம்கள் வந்து தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்டு கொண்டும் நசுக்கப்பட்டு கொண்டும் பாதிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் சரிங்களா ஸோ அப்போ இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டடைய வேண்டும் அப்படிங்கிறது வந்து இத்தகைய வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் நாம் எடுக்க வேண்டிய பாடம் ஏன்னா நீங்க பாருங்க கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் வந்து அவருடைய இல்லம் வந்து முற்றுகையிடப்பட்டிருந்தது ஸோ சாலிடா ஃபார்ட்டி டேஸ் இருந்தது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்டுவதற்கு ஆனால் தீர்வுகள் எட்டப்படவில்லை சரிங்களா அப்படின்னா ஏன் எட்டப்படவில்லை ஒரு சிக்னிஃபிகண்டான டைம் பீரியட் இருந்திருக்குது ஸோ அதற்கு முன்னால் ஒரு சீரியஸான பிரச்சனைக்கான தீர்வை மிலிட்டரி ஃபூட்டிங்கில் ரொம்ப எமர்ஜென்சியாக எட்டியிருக்கலாம்னா எட்டி இருக்கலாம் ஆனால் எட்டப்படவில்லை இந்த இடத்துல தான் அந்த காலகட்டத்தில் இருந்த இஸ்லாமிய நீதித்துறை வந்து தன்னுடைய பங்கா அதாவது பங்களிப்பை செவ்வனை ஆற்றவில்லையோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது ஒரு இஸ்லாமிய நீதித்துறை இருந்து இந்த விஷயம் வந்து அதாவது இந்த ஆட்சியாளர் ஆள்பவர் ஆளப்படுபவர்கள் இவர்களுக்கு மத்தியிலான இந்த விவகாரம் அந்த நீதித்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒரு நியாயமான தீர்ப்பு எட்டப்பட்டிருக்க வேண்டுமே அப்படி எட்டப்பட்டிருந்தால் அது அவருக்கு பின்னால் வந்த வரலாற்றிலும் பெரும் தாக்கம் செலுத்தி இருக்காது அவரும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் அதாவது ஆட்சியாளரும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் மக்களுக்கு மத்தியிலும் ஏற்படவிருந்த பிளவுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து வருகிறது ஸோ இந்த விஷயங்களை வைத்து நிறைய பேர் உஸ்மான் அவர்களை வந்து ஒரு தீய கண்ணோட்டத்தில் வந்து சித்தரிக்கிறார்கள் உஸ்மான் வந்து உள்ளபடியே ஹீசன் ஈவில் பர்சன் அந்த மாதிரி அவர் உண்மையிலேயே ஒரு அவர் செய்தது வந்து தீய இன்டென்ஷன்ல செய்துட்டாரு அவர் தீய மனிதர் மாதிரி சித்தரிக்கிறாங்க அவரை அவருடைய தலைமையில் நடந்த தவறுகளை வைத்து தீய மனிதராக சித்தரிக்கிறார்கள் அத்தகையவர்களுக்கு நம்ம வந்து சொல்ல விரும்பும் விஷயம் என்ன அப்படின்னா அன்றைய காலகட்டத்து டைனாமிக்ஸை வந்து அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அன்றைய காலகட்டத்து மக்கள் கோத்திரங்கள் குலங்கள் அந்த மக்களினுடைய உளவியல் மனநிலை சரிங்களா இது எதுவும் எதையுமே இவர்கள் வந்து புரியாதவர்களாக இருக்கிறார்கள் உஸ்மான் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஆட்சி நிர்வாகத்தில் தவறுகள் நடந்தனவா என்றால் நிச்சயமாக நடந்தன பாரதூரமான தவறுகள் ஏற்பட்டு அதனால் மக்கள் வந்து கடுமையாக பாதி பாதிக்கப்படும் நிலைக்கு அந்த தவறுகள் வந்து இட்டு சென்றனவா பாதிக்கப்பட்டார்களா மக்கள் பெருமளவில் கடினமாக பாதிக்கப்பட்டார்களா என்றால் பாதிக்கப்பட்டார்கள் பாரதூரமான தவறுகள் நிகழ்ந்தன அது வந்து அவருக்கு பின்னால் வந்த வரலாற்றில் இம்மிடியட்டா அவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற அலி ரத்தியுல்லாஹுடைய ஆட்சியில் தாக்கம் செலுத்தியதா அவருக்கு அதாவது அலி அவர்களை தொடர்ந்து வந்த வரலாற்றிலும் அது தாக்கம் செலுத்தியதா என்றால் நிச்சயமாக தாக்கம் செலுத்தியதா ஹிஸ்டாரிக்கல் ரிப்பர்கஷன்ஸ் ரொம்ப அபரிமிதமாக இருந்தன ஆனா இது எல்லாம் வைத்துக்கொண்டு உள்ளபடியே அவரளவில் அவரை வந்து ஒரு ஈவில் பர்சனாக சித்தரிக்க முனைவதைத்தான் நாம் தவறு என்கிறோம் சரிங்களா இப்படி கருதுபவர்களுக்கு அதாவது உஸ்மான் அவர்களை தீயவராக அல்லது தீய உள்நோக்கத்துடன் அல்லது அரசியல் பொருளாதார நோக்கங்களுடன் லௌகீக நோக்கங்களுடன் விவகாரங்களை கையாண்டார் கொள்கைகளை வகுத்தார் கொள்கை முடிவுகள் எடுத்தார் என்று சொல்பவர்களுக்கு அல்லது கருதுபவர்களுக்கு நான் இங்கே ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள அல்லது நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது உஸ்மான் அவர்கள் மரணித்த அந்த வ அந்த வருடத்திற்கு முந்தைய வருட ஹஜ்ஜை வந்து நினைவுகூர வேண்டும் நீங்கள் உஸ்மான் அவர்களும் மாவியாவும் சந்தித்துக் கொள்கிறார்கள் சரிங்களா மாவியா வந்து அப்போ ஹஜ்ஜிக்கு வாராரு உஸ்மான் அவர்களும் ஹஜ்ஜி செய்கிறார்கள் சரிங்களா அப்போது மாவியா வந்து உஸ்மான் அவர்களிடம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறார் இந்த இரண்டில் ஒரு கோரிக்கையை வந்து நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் உங்களுடைய இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு சரிங்களா மோவியா என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சீட் ஆஃப் பவரை வந்து அதாவது பிளண்டா சொல்றதா இருந்தா அரியாசனத்தை ஆக்சுவலா ஹலீஃபாக்கு உஸ்மான் அவர்களுக்கு அரியாசனம் அப்படிலாம் இருக்குல்ல ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் உங்களுடைய சீட் ஆஃப் பவரை அந்த இஸ்லாமிக் கேபிட்டலை வந்து மதீனாவிலிருந்து இருந்து அஷாமுக்கு ஷிப்ட் செய்து விடுங்கள் மாற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு நீங்க இதற்கு மேலும் நீங்க மதினால இருக்க வேண்டாம் அஸ்ஸாமை உங்களுடைய தலைநகராக்கி அஸ்ஸாமில் இருந்து ஆட்சி செய்யுங்கள்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் மாவியா சரிங்களா இன் அண்ட் இட் செல்ஃப் பெருசே அளவில் அது ஒரு அரசியல் நோக்கம் கொண்ட தன்னுடைய பொருளாதார நோக்கங்களை அரசியல் நோக்கங்களை பதவியை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் வெளிப்பட்ட வாக்கியம் தான் இது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுகிறது இல்லை அதனளவில் அது ஒரு அரசியல் நோக்கம் கொண்ட ஒரு கூற்று ஏன்னா அதனுடைய விளைவுகளை பற்றி மாவியா யோசிக்கல அவருக்கு வந்து அ பர்சன் ஹூ இஸ் ஃபார் பவர் ஹூ இஸ் ரன்னிங் ஃபார் பவர் அதாவது அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அது எப்படி இறை தூதர்னுடைய முந்தைய இரண்டு ஹலீஃபாக்களினுடைய பாரம்பரியமாக இருந்தது அந்த பாரம்பரியத்தை எந்த காரணமுமே இல்லாமல் நம் மாற்றுவதால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஆட்சி அதிகாரத்தை உஸ்மான் வந்து தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருந்தால் மக்களினுடைய கோரிக்கைகள் அதாவது நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படும் ஸோ அந்த புறக்கணிக்கப்படுறது வந்து எதிர்ப்பாக மாறும் அந்த எதிர்ப்பு சண்டையாக மாறும் அது ஒரு போராக கூட மாறலாம் இது எதுவுமே எதை பற்றியுமே மோவியா வந்து யோசிக்கலை இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு உஸ்மான் அவர்கள் இது எல்லாத்தையுமே யோசிச்சார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு பிளண்ட்டாக சொல்லிடுறாரு நோ இல்லை நான் வந்து என்னுடைய சீட் ஆஃப் பவரை வந்து மதீனாவில் இருந்து அஷாமுக்கு மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்களா இது வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லி திட்டவட்டமாக உஸ்மான் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு அப்படி இல்லை அப்படின்னா மோவியா வந்து இன்னொரு செகண்ட் ஆப்ஷனை வைக்கிறார் இரண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அதை கேட்கல இதையாவது கேளுங்க அஷாம்ல இருந்து அப்போ உங்களுடைய பாதுகாப்பிற்காக நான் வந்து ஒரு பெரும் படையை வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்ன இம் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஸோ இதனால் வந்து யார் வந்து பாதிப்புக்குள்ளாக போகிறா யார் வந்து உஸ்மான் அவர்களுக்கு எதிர் எதிர் அணியில் இருக்கிறார்களோ யார் வந்து தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அவ்வப்போது வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லீம்கள் தான் இதனால் பாதிப்புக்குள்ளாவாங்க ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய பதவியில் நிரந்தரமாக இருக்கலாம் இந்த முஸ்லீம்களை பற்றி நீங்கள் வந்து அவர்களுடைய கோஷங்களை கண்டுகொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுடைய கோரிக்கைகளை நியாயங்களை செவிசாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டம் முற்றுகை இந்த மாதிரி நியாயமான கோரிக்கை ஆட்சியாளர்களிடம் கேள்விகள் கேட்பது இந்த மாதிரிலாம் பண்ணுனால் உங்களுக்கு வந்து ராணுவம் இருக்குது ஏன்னா அஃப்கோர்ஸ் மாவியா பிற்காலத்துல வந்து அவருடைய ஆட்சியில் அதை தான் பண்றாரு இரண்டு மெத்தட்ஸ் ஒண்ணு பணத்தாசை காட்டி மக்களை வந்து விலைக்கு வாங்குவது இல்லைன்னா உயிர் பயம் காட்டி இராணுவத்தை வைத்து மிரட்டி பணிய வைப்பது ஸோ மோரார்ல இந்த விஷயத்தை தான் உஸ்மான் அவர்களிடம் சுத்தி வளைச்சு சொல்றாரு அவரு சரிங்களா அதாவது முதல் ஆப்ஷன் நீங்க வந்து அஷாமுக்கு வந்துருங்க அஸ்ஷாம்ல வச்சு ஆட்சி செய்யுங்கன்னு சொல்றாரு உஸ்மான் அவர்கள் சம்மதிக்கல இரண்டாவது ஆப்ஷன் இதை சொல்றாரு நான் உங்களுக்கு அஷாமில் இருந்து ஒரு பெரும் படையை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு இவங்களை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கும் உங்களை வந்து பாதுகாப்பதுக்கும் பாதுகாப்பதற்கும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஆட்சி புரியலாம் அதற்கு பிறகு உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு இதற்கும் உஸ்மான் அவர்கள் திட்டவட்டமாக இல்லை என்று மறுத்து விடுகிறார்கள் அப்படின்னா உஸ்மான் அவர்களுக்கு உள்ளபடியே நான் தான் சொன்னேன் தோஸ் ஆஃப் யூ ஹூ கன்சிடர் உஸ்மான் டு பி அன் ஈவில் பர்சன் உஸ்மான் அவர்களை தீய நபராக ஒரு தீய உள்நோக்கம் கொண்ட ஒரு தலைவராக பார்ப்பவர்களுக்கு இந்த உதாரணத்தை நான் வந்து சொல்கிறேன் அவருடைய கொள்கை முடிவுகள் தீயதாகி போனது தவறாகி போனது பாதிப்புகள் ஏற்பட்டன என்றால் அது நிச்சயமாக நூறு விழுக்காடு உண்மை ஆனால் அவரளவில் அவர் ஒரு தீய மனிதராக இருந்தால் ஒரு அரசியல் பொருளாதார நோக்கங்களுக்காக காய் நகர்த்தக்கூடியவராகவும் இஸ்லாமிய விழும விழுமியங்களை குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டல்களை நபிகளாரனுடைய சுண்ணாவை சரிங்களா இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸை பொருட்படுத்தாதவராகவும் இருந்திருந்தால் மோவியாவின் ஏதேனும் ஒரு கோரிக்கைக்கு அவர் நிச்சயமாக செவி சாய்த்திருப்பார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து விளைவுகள் என்னான்னு தெரியும் அவருக்கு அவருடைய உயிர் பறிக்கப்படலாம் சரிங்களா அவருக்கு வந்து பொருளாதார இழப்புகள் ஏற்படலாம் வீடு முற்றுகையிடப்பட்டிருந்த முற்றுகையிடப்பட்ட வீடு வாசல்கள் தாக்க தகர்க்கப்படலாம் அவர் வந்து பதவி இறங்கக்கூட நேரிடும் ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை அவர் வந்து இஸ் அ மேன் ஹு இஸ் கன்சன்ட் வித் பிரின்சிபல் அப்படிங்கிறது இதில் வந்து தெரியுது சரிங்களா மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நானும் முஸ்லீம்களில் ஒரு சாமானிய முஸ்லீம் தான் சரிங்களா என்னை அவர்கள் பதவியில் அமர்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகும் பட்சத்தில் அவர்களுக்கு கேள்வி கேட்பதற்கும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது சரிங்களா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவருக்கு நிச்சயமாக இஸ்லாம் வழங்கியிருக்குது ஏன்னா நான் வந்து அதாவது மக்களினுடைய அரசியல் பங்களிப்பால் தெரிவு செய்யப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லீம்களில் ஒருவன் தான் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டில் அவர் வந்து அப்பொழுதும் உறுதியாக இருக்கிறார் இல்லைன்னா அவருடைய இந்த மோரார்லஸ் ஒரு டிக்டேட்டோரியல் அப்ரோச்சுக்கு சர்வாதிகார அணுகுமுறைக்கு அவர் செவி சாய்த்திருப்பார் சரிங்களா பட் அதுதான் டிஃப்ரென்ஸ் இங்கே ஒரு மனிதன் அரசியல் பொருளாதார லௌகீக பொருளாதார நோக்கங்களுக்காக உலகாயுத நோக்கங்களுக்காக இஸ்லாமிய கொள்கைகள் அந்த கொள்கை சார்ந்த விழுமியங்கள் நெறிமுறைகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு ஆட்சி செய்வதற்கும் இஸ்லாமிய நெறிமுறைகளை தக்க வைத்து கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று கருதுபவருக்கும் அஃப்கோர்ஸ் அவர் அப்படி கருதினார் ஆனாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டன பிள்ளைகள் நடந்தன தவறுகள் நடந்தன அதை நம்ம மறுக்கவே முடியாது பட் உள்ளபடி அப்படி ஸ்டில் கருதி கொண்டிருக்கும் ஒரு ஒரு மனிதருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கு வேறுபடுத்தி காட்டுவதற்கு தான் இந்த உதாரணத்தை வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ இந்த விஷயம் தொடர்பாக இப்போ நம் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தொடர்பாக அலி ரவுதி அல்லாஹூ அன்ஹூ அலிமாம் அலி அவர்களினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து காண கிடைக்கிறது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இந்த கான்டெக்ட்டில் வந்து அதாவது உஸ்மான் அவர்களுடைய இறுதி ஆண்டுகள் அவருடைய மரணம் அந்த மரணத்தினுடைய சூழமை இதை ஒட்டிய இமாம் அலி அலி ரதியுல்லாஹன்ஹூ அவர்களினுடைய பல வாக்கியங்கள் வந்து நம்மை வந்து ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன அதில் ஒரு வாக்கியம் தான் இது அதாவது அலி ரதியுல்லாஹன்ஹூ அதாவது அந்த மக்களை உஸ்மானை எதிர்த்த அந்த மக்களை அட்ரஸ் செய்யும் பொழுது இப்படி கூறினார் ஒரு முறை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஸ்த உஸ்மான் ஃப அல் அத்தரா அப்படின்னு சொல்கிறாரு ஒன்ஸ் அகேன் இஸ்தா உஸ்மான் சரிங்களா தும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஜென்ரல் ட்ரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா உஸ்மான் வந்து அதிகார வர்க்கத்தில் அமர்ந்தார் அதாவது முடிவெடுக்கும் பொறுப்புகளை தன் மீது சாட்டி கொண்டார் அந்த முடிவெடுக்கும் விவகாரங்களில் அவர் வந்து வரம்பு மீறி சென்றார் அவர் வந்து வரம்பு மீறி எல்லை மீறி சென்றார் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய குறைகள் இருந்தன நீங்கள் பயந்தீர்கள் யூ ஹேட் யுவர் ஓன் ரிசர்வேஷன்ஸ் நீங்கள் நிச்சயமாக உங்களிடம் கோரிக்கைகள் இருந்தன உங்கள் தரப்பில் நியாயம் இருந்தது ஆனால் நீங்களும் உங்களுடைய செயல்பாடுகளில் வரம்பு மீறிவிட்டீர்கள் வரம்பு மீறி சென்று விட்டீர்கள் எல்லை மீறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிங்களா இது வந்து எந்த அளவுக்கு நம்மை வந்து யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் brimming வித் விஸ்டம் ஓவர்வெல்மிங் வித் விஸ்டம் ஞானத்தின் வாக்கியம் ஏன்னா அந்த கான்டெக்ஸ்டில் வந்து இந்த வாக்கியம் கச்சிதமாக பொருந்துகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த இம்மாதிரியான வாக்கியங்களிலிருந்து இந்த நிகழ்வுகளை பக்கச்சார்பாக எந்த விதமான முன்முடிவுமின்றி ஒரு குறுங்குழுவாத மனநிலையில் ஓரவஞ்சனையுடனோ ஒருதலை சார்புடனோ அணுகாமல் திறந்த மனதோடு ஓப்பன் மைண்டடா ஜஸ்டிஸ் சென்டடா நீதி சார்ந்து அணுகினால் நிச்சயமாக இம்மாதிரியான வரலாறுகளில் இத்தகைய வாக்கியங்களில் நமக்கு மிகுந்த படிப்பினைகள் இருக்கின்றன ஏனென்றால் உண்மையை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு ஒரு பக்குவமான நிலைக்கு இந்த வாக்கியம் வந்து நம்மை உந்துகிறது சரிங்களா இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு திருக்குறான் வசனம் நம்ம கடந்த உரையில் கூட இந்த வசனத்தை வந்து கோட் பண்ணியிருப்போம் இந்த வசனத்தை வந்து பிற்காலத்தில் அலி அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் கூட தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களினுடைய மகனாரிடம் அலி அவர்கள் இந்த வசனத்தை தான் ஓதி காண்பிப்பார்கள் அதாவது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் அலி அவர்களிடம் தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களினுடைய மகனார் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு உங்களால் தான் என்னுடைய அப்பா வந்து கொல்லப்பட்டாரு ஸோ அதனால் நானும் இப்போ பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அலி அவர்களிடம் கூறுகிறார் தல்ஹா அவர்களுடைய மகனார் அப்போ அலி அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலகட்டம் போஸ்ட் ஜமல் காலகட்டம் ஜமல் யுத்தத்திற்கு பிறகு ஸோ அப்போது அலி ரத்லாஹூ இதற்கு பதில் சொல்கிறார் பொருளாதாரத்தை பொறுத்தவரை அது வந்து இஸ்லாமிக் கேரள இருக்குது அதாவது இஸ்லாமிய கஜானாவின் பாதுகாப்பில் இருக்கிறது அதில் உனக்கு சேர வேண்டிய பங்கை நீ பெற்றுக்கொள்வாய் மக்களுக்கு சேர வேண்டிய பங்கை மக்கள் முஸ்லீம்கள் பெற்றுக்கொள்வார்கள் சரிங்களா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உன்னுடைய தகப்பனார் வாப்பாவை பொறுத்தவரை அதாவது தல்ஹா இன் உபைதுல்லாஹ் ரதி அல்லாஹ் ஒன்ஹு அவர்களை பொறுத்தவரை இந்த வசனத்தை வந்து அலி ரதி அல்லாஹ் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள் இது வந்து அசுரத்து ஹிஜிர் பதினைந்தாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது வசனம் கடந்த உரையில் கூட அந்த வசனத்தை ஓதியிருப்போம் முத்தகாபிலின் அப்படிங்கிற வசனம் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கும் பகைமையை குரோதங்களை நாம் நீக்கிவிடுவோம் அவர்கள் சகோதரர்களாக உயர்த்தப்பட்ட பஞ்சனைகளில் முகத்திற்கு நேராக பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை தல்ஹா இன் உபைதுல்லா அவர்களுடைய மகனாரிடம் அலி ரதோ ஓதி காண்பிக்கிறார்கள் ஸோ இதே வசனம் வந்து அலி அவர்களுக்கும் உஸ்மான் அவர்களுக்கும் பொருந்தும் உஸ்மான் அவர்கள் எளிமையாக இருந்தார்கள் ஆனால் அந்த எளிமை அவர்களை வந்து காப்பாற்றவில்லை அதாவது ஆட்சி பீடத்தில் அமர்வது என்பது அமர்ந்து அதனால் மக்களை ஆளுவது நிர்வகிப்பது அதுவும் ஒரு இஸ்லாமிய வரையறைக்குட்பட்டு திருக்குர் ஆன் நீதி சார்ந்த பரிபாலனை செய்வது என்பது தனிமனித மனித எளிமை தனி ஒழுக்கம் தனிமனித வழிபாடு இறைவனுக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குமான உறவுமுறையையும் முறையையும் தாண்டி அதற்கு பல தகுதிகளும் தேவைப்படுகின்றன பல தகைமை பலவித தகைமையும் தகுதியும் தேவைப்படுகிறது அது ஒரு தனிமனித ஒழுக்கம் தனிமனித மனித எளிமையை தாண்டிய விஷயம் அப்படிங்கிறது உஸ்மான் அவர்களினுடைய ஆட்சி நிர்வாகத்திலிருந்து நமக்கு வந்து தெரிய வருது அவர் வந்து அப்கோர்ஸ் அவர் வந்து நினைத்திருக்க மாட்டார் அதாவது நோக்கமின்றி அன்இன்டென்ஷனலாக செய்த நடைபெற்ற தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகளால் தன்னுடைய உயிரையே எடுக்கும் அளவிற்கு முஸ்லிம்களில் சிலர் செல்வார்கள் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார் அதாவது உஸ்மான் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து சொன்னார்கள் அதாவது ரசூல் அல்லாஹி செல்லம் அலைஹி வசல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன் ஒரு மனிதருக்கு வந்து மரண தண்டனை விதியாகிறது டெத் பெனல்டி விதியாகிறது எப்பொழுதென்றால் அவர் வந்து ஈமான் கொண்டுவிட்டு அதற்கு பிறகு நிராகரிப்பது அதுபோல் யசானுக்கு பிறகு ஜினாவில் விழும் ஒரு மனிதருக்கும் மரண தண்டனை உரித்தாகிறது அதுபோல் உரிமையே இல்லாமல் எந்தவித நியாயமும் இல்லாமல் ஒரு உயிரை கொல்லும் பொழுதும் அவருக்கு மரண தண்டனை விதியாகிறது சரிங்களா டெத் பெனல்டி விதியாகிறது ஆனால் நான் இதில் எதையுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இஸ்லாத்திற்கு முந்தைய நாட்களிலும் இஸ்லாத்திற்கு பிறகும் நான் வந்து இதை அதாவது இதில் எதையுமே செய்தது கிடையாது இஸ்லாத்திற்கு வந்த பிறகு மொஹ்மீனானதற்கு பிறகு ஈமானுக்கு பிறகு இறை நிராகரிப்பில் விழவும் இல்லை அதுபோல் நான் ஜினாவில் அதாவது விபச்சாரத்தில் ஈடுபட்டதும் கிடையாது அதுபோல் எந்த ஒரு அப்பாவியின் உயிரையும் எந்த நியாயமும் இன்றி என்னுடைய நலனுக்காக நான் பலியிட்டதும் கிடையாது கொன்றதும் கிடையாது சரிங்களா அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு ஸோ உஸ்மான் ரதியுல்லாஹ் அன்ஹூ அவர்கள் கூறியது நூறு விழுக்காடு உண்மைதான் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒருவருடைய தனிப்பட்ட குவாலிட்டிங்கிறது ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் அல்ல அது மட்டுமே அதாவது எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி ஃபித்னாக்கள் இன்றி அந்த நிர்வாகத்தை சீராக கொண்டு செல்வதற்கு போதுமானதல்ல சரிங்களா ஸோ அதனால தான் இந்த விஷயத்தில் தகுதி வாய்ந்த ஒரு நபர் ஒரு ஹலீஃபா அந்த பதவியில் அமர்த்தப்படாமல் இருந்தால் இதுதான் நடக்கும் இப்படிப்பட்ட விளைவுகள்தான் தான் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இவையெல்லாம் அதாவது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ரீதியில் அவனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலான நெருக்கம் எவ்வளவு உன்னதமாகவும் இருக்கலாம் அவனுடைய சின்சியாரிட்டி அவனுடைய சிம்பிளிசிட்டி எளிமை தூய்மை உள இதெல்லாம் அவர் உன்னத நிலையில் இருக்கலாம் தனிப்பட்ட ரீதியில் இறைப்பாதையில் பொருளாதார ரீதியாக வாரி வழங்கி இருக்கலாம் ஏகப்பட்ட நற்சான்று கொடுக்கும் அளவிற்கு அவர் வந்து இருக்கலாம் உயர்ந்த படித்தரத்தில் ஆனால் ஆட்சி நிர்வாகம் என்பது அப்படி அல்ல இட்ஸ் நாட் ஃபார் அ நய் பர்சனாலிட்டி ஒரு பலவீனமான பலவீனம்னு சொன்னால் நம்ம இங்கே ஃபிசிக்கலாக சொல்லலை அதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் அதற்கான தகுதியுடைய நபரால் தான் உறுதியாக சில விஷயங்களில் ஊன்றி நிற்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உஸ்மான் அவர்களினுடைய ப்ரெடிசிசர் உமர் இப்னுல் ஹத்தாப் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சரிங்களா அவர் சொன்னால் சொன்னதுதாங்கிற மாதிரி அவர் ஒரு டிசிஷன் எடுத்தால் அந்த டிசிஷனில் வந்து என்க்ரோச் பண்ண அல்லது இன்க்ளூட் பண்ண யாருக்கும் வந்து துணிச்சல் இருக்கவில்லை அந்த அளவுக்கு ஒரு பேரியர் வந்து ஸ்ட்ராங்காக அதாவது ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்தது அந்த அளவுக்கு அந்த தலைவரிடம் தலைமைத்துவ பண்புகளும் இருந்தன சரிங்களா இது தலைமைத்துவ பண்புகள் சார்ந்தது பலம் சார்ந்தது அது உடல் ரீதியான பலமாகவும் இருக்கும் உளவியல் ரீதியான மனோவியல் ரீதியான வலிமையாகவும் இருக்கும் சரிங்களா எத்தகைய கொந்தளிப்பான சூழலிலும் பிரின்சிபல்ல நிற்கணும் அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் சமூக அரசியல் பொருளாதார விவகாரங்களில் விவகாரங்களில் முடிவெடுக்கும் விஷயங்களில் வந்து கொள்கையில் ஊன்றி நிற்க வேண்டும் அதில் வந்து ஜஸ்டிஸ் நீதிதான் தௌஹீது தான் நபி வழிதான் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணணும் இறை தான் அங்கே வைட்டல் ரோல் பிளே பண்ணணுமே தவிர வேறு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் வேறு எந்த ஆசாபாசங்களும் உங்கள் மீது தாக்கம் செலுத்தக்கூடாது உங்களை வந்து பலவீனப்படுத்தக்கூடாது என்கிற அளவுக்கு தலைமையத்துவ பண்பு இருந்தால்தான் இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் குர்ஆன் சுன்னா ஒளியில் சீராக நிர்வாகம் செய்ய முடியும் அந்த ஒரு தலைமையத்துவ பண்பு இல்லாமல் போனதன் காரணத்தினால் உஸ்மான் ரியல்லான் அவர்கள் என்ன சந்தித்தாரோ அதை அவர் சந்தித்தார் சரிங்களா இன்ஃபேக்ட் இந்த இந்த இடத்துல வந்து நம்ம எதிர்த்தரப்புல இருந்த முஸ்லீம்கள் நியாயம் அநியாயம் அந்த ஜட்மெண்ட்டுக்கு நம்ம வரல அந்த இடத்துல தான் நம்ம அலி ரதியுல்லாஹ் வன்ஹூ அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறோம் அலி ரதியுல்லு என்ன சொல்றாங்கன்னா உஸ்மான் அவர்கள் வந்து அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதாவது விவகாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பில் தன்னை அமர்த்தி கொண்டார் அந்த நிலையில் தான் வரம்பு மீறி சென்றார் எல்லை மீறி சென்றார் ஆனால் அதே நேரத்தில் உங்களிடம் நியாயம் இருந்தன மக்களை பார்த்து சொன்னார் உங்களிடம் நியாயம் இருந்தன உங்களிடம் குறைகள் இருந்தன நீங்கள் பாதிக்கப்படும் தரப்பில் இருந்தீர்கள் பாதிக்கப்பட்டீர்கள் உள்ளபடி இருந்தும் கூட உங்களுடைய விவகாரங்களில் நீங்களும் வரம்பு மீறி சென்று விட்டீர்கள் அப்படின்னு சரிங்களா இந்த ஒரு பேலன்ஸ்டான புரிதல் தான் இந்த விவகாரத்தில் நம்மளுடைய உள்ளுதிப்பை உந்தும் நம்மளுடைய அகக்கண்களை திறக்கும் நம்ம ஒரு நியாயமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவதற்கு நம்மை தூண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா யாருமே இந்த விவகாரங்களை பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் அணுகுவது இல்லை சரிங்களா அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கற்றுக்கொள்வதற்காக நம்முடைய நம்மளுடைய சமகாலத்தில் அதிலிருந்து எடுக்க வேண்டிய பாடங்களுக்காகவும் படிப்பினைகளுக்காகவும் இத்தகைய வரலாற்று விவரணைகளை நிகழ்வுகளை அதாவது அணுகுவது போன்று தெரியவில்லை எல்லாரும் அதாவது கதை சொல்றது மாதிரி கதை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க உணர்ச்சி வசப்பட்டு இந்த வரலாறுகளை உரிமை கொண்டாடுவோரும் இருக்கிறார்கள் வரலாறுகளை வேண்டாம் என்று புறந்தள்ளுவோரும் இருக்கிறார்கள் வரலாறு நமக்கு தேவையற்றது அதெல்லாம் தேவையில்லை பிரயோஜனமில்லை என்று சொல்லும் சாராரும் இருக்கிறார்கள் அல்லது எதுவுமே தெரியாமல் கண்களை மூடிக்கொண்டு ஒரு சாராரின் பக்கம் சாய்ந்து இன்னொரு சாராரை எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அல்லது மொத்தமாக இந்த இந்த வரலாறுகளில் எதுவுமே நடக்காதது போன்று இதனுடைய புரோட்டோனிஸ்ட் அதாவது இதில் வரக்கூடிய நபித்தோழர்கள் முக்கியஸ்தர்களை ஒன்லி கதாநாயகர்கள் போன்று மட்டுமே முன்னிறுத்துவது போன்றுதான் வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சோ இது வந்து வெவ்வேறு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இப்படித்தான் வரலாறுகளை அணுகிக்கொண்டிரு ஆனா ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா பேலன்ஸ்டா வரலாற்றை அணுக வேண்டும் அப்படி அணுகுவதற்கு காரணம் நமக்கு அதில் பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன நம்மளுடைய சமகால சமூக அரசியல் பொருளாதார இராணுவ சூழல்களில் நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் நமக்கு அதில் பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன சரிங்களா ஸோ இத்துடன் என்னுடைய உரையை வந்து நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லா அடுத்த வரலாற்று வகுப்பில் இருந்து ஒரு டிரான்சிஷன் இன்ஷால்லா அலி ரதியுல்லாஹ் அன்புனுடைய هذا أورودي الله برد باربوم اللهم أرنا الحق حقا ورزقنا اتباعا وارنا الباطل باطلا ورزقنا جتنابا اللهم لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الأليم الحكيم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رعوف رحيم وصلى الله على محمد وعلى اله واصحابه اجمعين والسلام عليكم ورحمه الله وبركاته